வணக்கம். டிரேப்பிங் டாட் பிளேஸ்மெண்ட்டில் இது வந்து தேர்ட் வீடியோ. டாட் பிளேஸ்மெண்ட்டோட ரெண்டு வீடியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சென்டர் ஃப்ரண்ட் நெக்லைன் டாட்டு, மிட் நெக்லைன் டாட் மாதிரி தான் இந்த டாட்டும். பட் இது நெக்லைனில் வர்றதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரேப் பண்ணும் போது பார்த்து ட்ரேப் பண்ணுங்கள். சென்டர் ஃப்ரண்ட்டை பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பஸ் பாயிண்ட்லேயும் பின் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த டாட்டை கொண்டு போய் அங்கே நம்ம நெக்லைனில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மாறக்கூடாது அந்த பஸ்டோட ஏரியா. இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் நல்லா எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வந்து பின் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த டாட்டை கொண்டு போய் மிடில் ஆஃப் த நெக்கில் வைங்க. ஸோ இப்போ வந்து அந்த பஸ்ட் ஏரியா வந்து அப்படியே நார்மலாகவே இருக்கும். அதை வந்து நம்ம மாறக்கூடாது தான் அந்த ஒரு பின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த ஆமோல்லேருந்து வெயிஸ்ட் வரைக்கும் எல்லாமே கட் பண்ணி பின் பண்ணிவிட்டு என் ஷோல்டர் கூட, ஈவன் நீங்கள் ஷோல்டர் கூட வந்து பின் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த நெக்லைன் வந்து தன்னாலே போய் அந்த இடத்துல கரெக்டாக வந்து நிற்கும். இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி தான். அது வந்து மிட் இடத்துல, அதாவது சென்டர் ஃப்ரண்ட் லைன் ஒன்று இருக்கும் சூவின் லைன் மாதிரி டம்மியில், அதில் கரெக்டாக பாயிண்ட் பண்ணும். பாயிண்ட் பண்ணிங்கன்னா மிட் சென்டரில் பாயிண்ட் பண்ணும் நீங்கள். ஸோ அந்த டாட்டை ப்ளேஸ் பண்ணி பின் குத்திடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நெக்லைனை மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நான் எப்படி பின் குத்திருக்கேனோ பின் பண்ணிட்டு ஸ்லாஷ் பண்ணி நெக்லைனை மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வேணும்னா கரெக்டாக ஸ்லாஷ் பண்ணி கரெக்டாக வந்து நெக்லைனை மார்க் பண்ணி இது பண்ணிக்கோங்க, பின் பண்ணிவிடுங்க. அடுத்தது சென்டர் ஃப்ரண்ட் பஸ் டாட்டை. இந்த டாட்டில் அந்த சென்டர் ஃப்ரெண்ட்டை கரெக்டாக பின் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் எப்படி அந்த நெக்லைன் டாட்க்கு பண்ணிங்களோ, சென்டர் ஃப்ரெண்ட் நெக்லைன் டாட் பண்ணிங்களோ, அதே மாதிரி இதுலேயும் பஸ் பாயிண்ட்டில் ஒரு பின் குத்திடுங்க. பின் குத்திட்டு வெயிஸ்ட்டை வந்து கரெக்டாக ஒரு சுருக்கம் இல்லாமல் பின் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு எல்லா டாட் பண்ண மாதிரி தான் இதை கொண்டு போய் டைரெக்டாக நம்ம சென்டர் ஃப்ரெண்ட் பஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். வெயிஸ்ட்டு, சைடு, ஷோல்டர், அதுக்கப்புறம் ஆமோல், இதெல்லாம் பின் பண்ணி முடித்தோடனே இப்போ அந்த நெக்லைன் பார்ட்டுக்கு கரெக்டாக இப்போ நான் அந்த பின் எடுத்துருங்க, சென்டர் பின்னை. நெக்ஸ்ட் அதை வந்து ஷோல்டரை பின் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டார்ட்டை கொண்டு போய் அந்த கரெக்டாக அந்த பஸ் பாயிண்ட் இருக்குல்ல அந்த பின் பண்ணோம்ல, அதுக்கு நேராக அந்த ஒரு டாட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணி பின் கொட்டிடுங்க. டாட் ப்ளேஸ் பண்ணோடனே நெக்லைனை மார்க் பண்ணலாம். ஸோ சென்டர் ஆஃப் த நெக்கில் வந்து பின் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து சென்டர் ஃப்ரண்ட் லைன் அப்படியே மாறும். இப்போ எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை நீங்கள் ட்ரிம் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நெக்கை மார்க் பண்ணி ப்ளேஸ் பண்ணோன்னே எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் ஃப்ரண்ட்டை லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. டாட்டை மார்க் பண்ணிவிடுங்க. எக்ஸஸ் சென்டர் ஃப்ரண்ட் லைனை கட் பண்ணிவிடுங்க வித் சீம் அலவன்ஸோட. சென்டர் ஃப்ரண்ட் வெயிஸ்ட் டாட். இந்த டாட்டில் நீங்கள் 1 இன்ச் சென்டர் ஃப்ரண்ட்டுக்கு சீம் அலவன்ஸ் விட்டுருப்பீங்க. பட் எக்ஸ்ட்ராவாக விடுங்க, ஒரு 1.5 இன்ச் இல்லை 2 இன்ச், 3 இன்ச் கூட ஓகே தான். ஏன்னா வந்து அந்த டாட் வந்து அப்படியே மாறும்போது எக்ஸஸ் ஃபேப்ரிக் தேவைப்படும். ஸோ நார்மலாக நீங்கள் வெயிஸ்ட்டை பின் பண்ணிவிட்டு வித்தவுட் அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் நீங்கள் பின் பண்ணிட்டோன்னே டைரெக்டாக எப்படி நீங்கள் நார்மலாக அந்த டாட்டை அப்படியே பிளேஸ்மெண்ட் பண்ணி அப்படியே தள்ளி தள்ளி கொண்டு போவீங்களோ அதே மாதிரி தான். ஸோ நெக்லேருந்து அப்படி பஸ்ட்டுக்கு வந்து பஸ்லேருந்து டைரெக்டாக வெயிஸ்ட்டுக்கு பின் பண்ணணும். இப்போ நான் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து அந்த பஸ்ஸில் பின் குத்துறது மறக்காதுங்க. நம்ம சென்டர் ஃப்ரண்ட் டாட் அந்த மாதிரி டாட் வரும்போது கண்டிப்பாக அந்த பிளேஸ்மெண்ட் அப்படியே மாறும்போது அந்த பஸ்ட் ஏரியா வந்து கரெக்டான அதே பிளேஸில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பஸ்ட் ஏரியா மாறாத மாதிரி பார்த்துக்கோங்க அந்த கிளாத்து. அதுதான் வந்து சென்டர் பாயிண்ட் மாதிரி, பஸ் பாயிண்ட் தான்.
நார்மலாக வெய்ஸ்ட்டு சைடு அப்புறம் ஹாமோல் அப்புறம் ஷோல்டர் நெக்லைன் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து எப்படி வந்து சென்டர் ஃப்ரண்ட் பஸ்ட்டு வந்துச்சோ அதே மாதிரி இப்போ ஒரு லைன் வரும், நம்மளுக்கு சென்டர் ஃப்ரண்ட் லைன் வரும். அதே தான் ப்ளே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் விட்டு நீங்கள் வெய்ஸ்ட்டையும் மார்க் பண்ணிடணும், வித் பின் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சென்டர் ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.